கொண்டிருக்கிறார்கள். அது என்ன 138, அது என்ன 180. ரிப்போர்ட்டர்ஸ் பியாண்ட் பார்டர்ஸ் என்ற ஒரு உலகளாவிய அமைப்பு இருக்கிறது, எல்லைகளை தாண்டிய செய்தியாளர்கள் அமைப்பு. அவர்கள் ஆண்டுதோறும் எந்தெந்த நாடுகளில் எப்படி பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது என்று அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இந்த ஆண்டு வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி 2017 ஆண்டில் மொத்தம் 180 நாடுகளில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் இந்தியா 138வது இடத்தில் இருக்கிறது. போன 2016 136 இருந்தது, அதிலிருந்து 138க்கு வந்திருக்கிறது என்று அந்த அறிக்கையை சொல்லுகிறது. நமக்கு அப்புறம் 42 நாடு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. நமக்கு முன்னாடி 137 நாடுகள் இருக்கின்றன என்று நாம் வயிற்றறிச்சல் பட வேண்டும். அந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம் இங்கே நசுக்கப்படுகிறது என்று. அந்த 138வது இடத்தில் இருக்கிற இந்தியாவை 180க்கு தள்ளாமல் விடமாட்டோம் என்று மத்தியில் இருப்பவர்களும் மாநிலத்தில் இருப்பவர்களும் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். அதை விடமாட்டோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரன், அந்த காலம் தெரியும், அவங்க ஃபோன் பண்ணால் அதான் அந்த வசனம் தான் காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரன் அப்படி துணிந்து புறப்பட்ட பயணத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், நக்கீர பார்வையில் நெற்றிக்கண்கள் பொசுங்கி விட்டன, நக்கீர பார்வையில் முக்கண் முதல்வர்கள் பொசுங்கி போனார்கள், சிவன்கள் பொசுங்கி போனார்கள் என்பதுதான் உண்மை. ஆக உண்மைக்காக உழைக்கிற, உண்மையை மக்களுக்கு கொண்டு சேருவதற்காக, மக்களின் உரிமையை காக்க போராடி கொண்டிருக்கின்ற உங்களோடு நானும் ஒருவனாக இந்த மேடையில் ஏறியதை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய தருணமாக நினைத்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.